சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவத்துக்கு தான் விரோதி, கிறிஸ்தவர்களுக்கு அல்ல என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தங்களின் கருத்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்போருக்கு மட்டும் அழகாக இருக்கலாம், நடைமுறைக்கு ஒத்து வராது. அரசே, கல்பனார் சொல்வது உண்மைதான். நம் மதத்திற்கு எதிரான சதித்திட்டங்களை தீட்டி நம்மை இழுத்தும் வலித்தும் வரும் அந்த சதிகார கும்பலை தேடி பிடித்து அவர்களை சவக்குழிக்குள் அனுப்பாவிட்டால் நம் கடவுளின் பெயர்கள் அழிக்கப்பட்டுவிடும். கல்பனாரே, நமது நாட்டின் மீது படையெடுக்கும் எண்ணத்தோடு நமது எல்லையில் திரண்டிருந்த அண்டை நாட்டு படைகளை நாம் கண்காணித்து வந்தோம் அல்லவா? ஆம் அரசே. ஆனால் இப்போது நமது ஒற்றற்படை தளபதி தனது சாதுரியத்தால் அந்த படையினுள் புகுந்து அந்த படையை பின்வாங்க செய்துவிட்டான். நமது எதிரிகளை விரட்ட யுத்தமில்லா வெற்றிக்கு வழிவகுத்த அந்த யுக்தி பெரியது. அதைவிட பெரியது பகுத்தறிவு, அது பயனுள்ள அரசியல் தத்துவம், அதன் ஆளுமையின் மகத்துவம் தங்களின் ஆட்சி. நம் நாட்டுக்கு ஒரு திறமையான தளபதி தேவைப்படுகிறது என்று எண்ணுகிறேன். எனவே அதற்கு பொருத்தமானவர் இப்போதுள்ள சூழ்நிலையில் நமக்கு வெற்றி வாகை சூடித்தந்த நமது ஒற்றற்படை தளபதி ஜெபஸ்தியார் தான். அவரையே நம் நாட்டின் தளபதியாக நியமிக்கிறேன். செபஸ்தியான், செபஸ்தியான், அவனுக்கு இவ்வளவு பெருமையா? ஆட்சி புலித்தோலை அரியணையில் பதிக்கிறார்கள் பரிதாபத்திற்குரியவர்கள். புலியை வேட்டையாடியது நாமல்ல, அதே நேரம் அந்த புலித்தோல் பதித்த அரியணையில் அமர்வோர்கள் நாம் தான். அதுபோலத்தான் அந்த சதிகார கும்பலின் சதிராட்டம் நிச்சயம் வெற்றி பெறாது. சுழண்டு கொண்டடிக்கும் சூறாவளியில் சிதறடிக்கப்படுவார்கள். அதற்கு வழி மன்னர் திருந்த வேண்டும். திருந்தாவிட்டால் திருத்தப்படுவார். நம் கூட்டத்திலே ஒருவன் ஜெபஸ்தியார், ஆனால் அங்கே
மன்னனுக்கு விசுவாசம் உள்ள வேசதாரி. நம்மை மடையர்கள் என்று எண்ணிவிட்டார் ஜெபஸ்தியார். இனியும் நாம் அவரை நம்ப வேண்டுமா? மார்சலி, நீங்கள் இருவரும் ஜெபஸ்தியாரை தவறாக புரிந்திருக்கிறீர்கள். இறைமகன் இயேசுவுக்காக தன் இன்னுயிரையும் தர சித்தமாயிருப்பவன் ஜெபஸ்தியார். அவனது வாழ்க்கை கரடுமுரடானது. கசையடிகளையும் கல்லடிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கிறிஸ்துவ விசுவாசிகளுக்காக அனுபவித்து வருபவன். ஆறுதல் சொல்கின்றீர்கள் நீங்கள், ஆனால் நாட்டிலே நடப்பது தெரியுமா உங்களுக்கு? நாயிலும் கேடாக நடத்தப்படுகின்றார்கள் நம் கிறிஸ்தவர்கள். இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் நாம், இந்த நாட்டின் பெருமைக்காக பாடுபடுகிறவர்கள் நாம். ஆனால் ஆணவத்தால் அதிகாரத்தால் அடக்கியாள நினைக்கிறார்கள் நம்மை. உண்மைதான் மார்க்கோஸ், ஆணவம், அநீதி, அக்கிரமம், அடுக்குமா இது என்று கேட்பதெல்லாம் ஆட்சி புரிவோருக்கு புரியாது. பொறுத்துத்தான் தீர வேண்டும். மார்க்கோஸ், பாவிகளை அன்பு செய்கிற போதும் கொடுமைகளை மன்னிக்கும் போதும் தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அவர்கள் செய்யும் அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? முடியாது. அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இல்லையில் செத்தடைய வேண்டும். அவசரப்படுகிறாய் மார்சலின். நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர். இதை தெரிந்துமா நீங்கள் ஆத்திரப்படுகிறீர்கள்? இதோ பார், இந்த தாம்புகள் என் உடலில் இருந்து என்றும் மாறாது. அதுபோல் என் மனதில் ஏற்பட்ட காயமும் ஒரு நாளும் மாறாது. இதோ நிற்கிறானே இந்த மார்க்கோஸ், இவன் தந்தை திராங்குலிஸ் எப்படி மறைந்தார்? இறைமகன் இயேசுவை தன் வாழ்வின் ஒளியாக வழியாக ஏற்றுக்கொண்டதால் வெட்ட வெளியில் சுட்டரிக்கும் வெயிலிலே நிறுத்தப்பட்டு கல்லால் அடித்துக் கொள்ளப்பட்டார். யாருக்காக? நமக்காக. மார்சலின், நம் மீட்பிற்காக பார சிலுவையிலே தொங்கிய இயேசுவை ஒரு கணம் பார். உன் பாரம் குறையும், மனம் அமைதியடையும். ஐயா, நாம் செய்த குற்றம் என்ன? கிறிஸ்தவர்களாக இருப்பது குற்றமா? இல்லை, இயேசுவின் போதனைகளை ஏற்று நடப்பதுதான் பாவமா? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். மன்னன் என்றாலும் மா வீரன் என்றாலும் எல்லோரும் மனித குலம் தானே. மார்க்கோஸ், நிதானமாக சிந்தித்துப்பார். எத்தனையோ ஆண்டுகள் இந்த இருண்ட குகையிலே பதுங்கி வாழ்கிறோமே எதற்காக? பாம்பின் வாயிலே சிக்கிய தேரையாக, புலியின் பிடியிலே சிக்கிய புள்ளிமானாக நாம் சின்ன பின்னமாகி விடக்கூடாது என்பதற்காக. மார்க்கோஸ், நான் உன்னை விட்டு என்று உலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருப்பார். தைரியமாக இரு.